நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டி எப்பசூடன். திமுக பக்கம் சாய்ந்தார் நடிகர் விஜய். தனித்துவமான கொள்கை இல்லாத காரணத்தினால் செல்லா காசு ஆனார் நடிகர் விஜய். அவர்களுடைய சோழி இவ்வளவு சீக்கிரம் முடியும் என்று நான் நினைக்கவே இல்லைங்க. ஏன்னா நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் சென்ற முறை மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தி விட்டு அங்க பேசுகின்ற போது தமிழகத்துல நல்ல தலைவர் இல்ல, நல்ல தலைவர் இல்லாத காரணத்தினால நல்ல அரசியல் இல்ல, நல்ல அரசியல் இல்லாத காரணத்தினால நல்ல அரசுகள் அமையல, நல்ல அரசுகள் அமையாத காரணத்தினால மக்களுக்கு நல்லது செய்யவே முடியல போங்கய்யா. அதனால நல்ல தலைவர்கள் தமிழகத்துக்கு தேவை அப்படின்னு சொன்னாரு. ஸோ நான் கூட ஆசைப்பட்டேன், நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய, ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தலைவர்களையும் நல்ல தலைவர் இல்லைன்னு சொல்லிவிட்டாரு, நல்ல அரசியல் இல்லைன்னு சொல்லிவிட்டாரு. அதனால முற்றிலும் ஒரு மாறுபட்ட விஜயை இந்த அரசியல் களத்தில் பார்க்க போறோம். அதனால கண்டிப்பாக விஜய் அவர்கள் எப்படிப்பட்ட கொள்கை வைக்க போறாரு, அவர் எப்படி மாறுபட்ட தலைவராக தன்னை முன்னிறுத்த போறார் என்ற ஆர்வமானது நமக்கெல்லாம் இருந்தது. ஆனா இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் நீட்டை பத்தி பேசின பிறகு, ஆடா நீயும் அவன்தானா, ஒரே குட்டையில ஊர்ன மட்டதானா, நீ என்ன மாற்று அரசியலை பத்தி பேச வந்துட்ட, நீ என்ன நல்ல தலைவர்கள் இல்லை என்று சொல்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு தான் நம்மளால கேட்க தோணுதுங்க. ஏன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, தங்களுக்கு எது உகந்ததோ அதை மட்டுமே மக்களுடைய முன்னிறுத்துவாங்க. ஒரு பிரச்சனைக்கு எப்போதுமே ரெண்டு பக்கங்கள் இருக்கும், அதனால் ரெண்டு பக்கத்தையும் அலசி ஆராய்ந்து விட்டு அதற்கு பிறகு முடிவுக்கு வரணும். மற்ற தலைவர்கள் அப்படி கிடையாது. ஆனால் நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையை ரெண்டு பக்கத்தில் இருந்தும் அணுகிவிட்டு ரெண்டுத்தையும் மக்கள் முன்பாக வச்சு, இப்போ எதில் அதிகமாக பிரச்சனை இருக்குது, மக்களுக்கு எதை வந்து அணுக முடியாத ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, மக்களுக்கு எது பிரச்சனையா இருக்குதோ அதன் பக்கம் நிப்பாரு நம்ம நடிகர் விஜய், மற்ற அரசியல்வாதிகள் நிக்கிற மாதிரி நிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைக்கின்ற போது, மற்ற அரசியல் தலைவர்கள் நீட்டை பற்றி என்ன பேசினாங்களோ அதுல இருந்து எதுவுமே மாறுபடாம வரிக்கு வரி அவங்க சொன்னதையே சொல்லியிருக்கிறார். ஏதாவது மாறி சொல்லியிருக்கிறா என்று கேட்கின்ற போது அவரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மாற்றி சொல்லியிருக்கிறாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும் என்ற வார்த்தை. சரி, மற்ற தலைவர்கள் என்ன பேசினாங்க, நடிகர் விஜய் அவர்கள் அதே மாதிரி என்ன பேசியிருக்கிறாரு, அவர் பேசுனது தப்பு, பழைய கஞ்சி தான், இதில் ஒன்றும் சுவாரஸ்யம் கிடையாது என்று சொல்வதற்கு என்ன நம்ம காரணத்தை முன்வைக்க போகிறோம், எல்லாவற்றையும் விரிவாக அவங்க கிட்ட சொல்கிறேங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாத முழுசா பாருங்க. வழக்கமான அரசியல் தலைவர் தான் விஜய், இருந்த எதிர்பார்ப்பு அத்தனையும் முடிஞ்சு போச்சு. முதல்ல சென்ற முறை நானும் ஒரு சில விஷயங்களை பேசாமல் போயிட்டேன், அதனால் இந்த முறை நான் பேசலாம்னு இருக்கிறேன். இந்த முறை நான் பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் முக்கியமான விஷயத்தை பேசாமல் விட்டால் தப்பாக போயிடும். அதற்காக நான் பேச போகிற விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரியும், அதுதான் நீட்டு அப்படின்னு சொல்கிறார். சரி, நீட்டில் என்னையா பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, ஓபிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி மாணவர்கள் பாதிப்படைகின்றார்கள், அதனால் நீட்டு வேண்டாம் அப்படிங்கிறார். எந்த விதத்தில் ஓபிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி மக்கள் பாதிப்படைகின்றாங்க என்று சொல்கின்ற போது பின்னாடி வரிசையாக சொல்லிட்டு வர்றார், அதெல்லாம் உங்களுக்கு நான் விளக்குறேன். இப்போது மாநில உரிமையானது பறிக்கப்படுகிறது, அதனால் நீட்டு வேணாங்கிறார். மாநில உரிமைகள் ஒரு இந்திய அளவில் தேர்வு நடத்துகின்ற போது எப்படி உரிமையானது பறிக்கப்படும் அப்படின்ற விஷயத்துக்கு விளக்கம் சொல்லலை. ஏன்னா மாநில உரிமையை பறிப்புன்ற விஷயம் என்பது நிறைய இருக்குது, அதற்கெல்லாம் பேசல. ஆனால் நீட்டினால மட்டுமே மாநில உரிமை பறிபோகிறது என்று சொல்லுகின்ற போது தான் நமக்கு வேதனையாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசினாலும் அதுக்கு ஆதாரத்தை கொடுக்கணும். நீட்டினால எப்படி மாநில உரிமை பறிபோகிறது என்று எனக்கு தெரியல. கடந்த கால தலைவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, கல்வி என்பது மாநில பட்டியலில் தான் இருக்கணும், மாநில அரசாங்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்ணுக்கான கல்வியை கொடுக்க முடியும், இந்த மண்ணுக்கான கல்வியை கொடுத்தாதான் மக்களுக்கு புரியும். அதனால் கல்வி என்பது பொதுப்பட்டியல இல்லாமல் மாநில பட்டியலில் தான் இருக்கணும், அது எப்போ பொதுப்பட்டியலுக்கு போச்சோ அப்போது மாநில உரிமையானது பறிபோகிறது அப்படின்னு வழக்கமாக மற்ற தலைவர்கள் பேசுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம நடிகர் விஜய் அவர்களும் பேசியிருக்கிறாரு. எமர்ஜென்சின் போது தான் இது போச்சு, மாநில பட்டியலில் இருந்த கல்வி மத்திய பட்டியலுக்கு அப்படின்ற விஷயத்தை எடுத்து சொல்லிவிட்டு, அதற்கு பிறகு ஒரே நாடு ஒரே தேர்வு ஒரே பாடத்திட்டம், இது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இந்தியா என்பது பலதரப்பட்ட மக்கள் வாழ்கின்றார்கள், அதனால் பன்முகத்தன்மை என்பது நமக்கு பலம், அது பலவீனம் இல்லை. நீட்டு ஏன் நான் வேண்டான்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் தமிழ் மீடியத்தில் மாணவர்கள் படிக்கிறாங்க, இல்லைன்னு வச்சிங்களேன் மாநில பாடத்திட்டத்தில் படிக்கிறாங்க, அவங்க எப்படி என்சிஆர்டியில் வந்து பார்த்திங்கன்னா பரீட்சை எழுத முடியும். அதனால் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நீட்டை அணுக முடியாமல் இருக்கிறதுங்க. அதனால தான் ஏழை பழைய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீட்டு எழுத முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறார். முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா,
ஒரே நாடு, ஒரே கல்வி, ஒரே பாடத்திட்டம், நீட்டுக்காக கொண்டு வந்தாங்க பாருங்க. அதனாலே மாநில உரிமை பறிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது இவங்க ஏன் நீட்டை மட்டுமே எடுத்து சொல்கிறாங்க? ஜேஇஇ கூட தேர்வு கூட அகில இந்திய அளவில் தான் நடத்துகிறாங்க, லா எக்ஸாம் கூட அகில இந்திய அளவில் தான் நடத்துகிறாங்க, கியூட்டு தேர்வு அகில இந்திய அளவில் நடத்துகிறாங்க, அதே மாதிரி நெட்டு தேர்வு அகில இந்திய அளவில் வந்து நடத்துகிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க எல்லாருக்குமே தெரியும் யூபிஎஸ்சி எக்ஸாம், அதெல்லாம் அகில இந்திய அளவில் தான் நடத்துகிறாங்க. அப்போதெல்லாம் மாநில உரிமையானது பறிக்கப்படாதா? பர்டிகுலராக மாநில பாடத்திட்டத்தில் படிச்சுவிட்டு இல்லை தமிழ் மீடியம் படிச்சுட்டு எப்படியா வந்து நீட் எழுத முடியும் என்சிஆர்டி பாடத்திட்டத்தில் அப்படின்னு கேட்குற நம்ம நடிகர் விஜய் அவர்களுக்கு இந்த நீட்டையே இந்த மாணவனால் எதிர்கொள்ள முடியலன்னு வச்சுங்களேன். சர்வதேச அளவில் இருக்க போகுது மருத்துவ கல்வி, அது மேக்ஸிமம் இங்கிலீஷில் தான் இருக்குது, தமிழில் இல்லவே இல்லை. ஆனால் இங்கிலீஷ் இருந்தால் கூட ஏழு படிச்சு போடலாம் ஐயா, பல லத்தின் வேர்ட்ஸாக இருக்கும். அதனால் மருத்துவ கல்வி மட்டும் ஓல்ட் வேர்ல்டு அளவுக்கு எப்படி மருத்துவ கல்வியை படிப்பான்? அவனால் நீட் என்ற ஒரு எக்ஸாமை மட்டும் பாஸ் பண்ண முடியல, இந்திய அளவில் வந்து அந்த எக்ஸாமை வந்து எதிர்கொள்ள முடியலைன்னா மருத்துவ கல்வி மட்டும் படிச்சுருவானா? அதுக்கு அவனுக்கு தகுதி இருக்குதா? மாநில பாடத்திட்டத்தில் படிச்சுவேன் இல்லை தமிழ் மீடியத்தில் படிச்சுவேன் மருத்துவ கல்வி வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுருவானா? அதுக்கு அந்த தகுதி இருக்குமா? அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, இப்போ புதுசாக வந்திருக்கின்ற விஜய் அவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை வசதியாக மறந்து போகிறாங்க. நீங்கள் நீட்டு எழுதினாலும் சரி எழுதாவிட்டாலும் சரி, நீங்கள் மருத்துவ கல்லூரியில் இடம் பிடிப்பது எந்த மார்க் தெரியுமா? ப்ளஸ் டூ மார்க்கினால் மட்டும்தான் நீங்கள் மருத்துவ கல்லூரியிலே வந்து இடம் பிடிப்பீங்க. நீட் என்பது நீ பாஸ் பண்ணணும் அவ்வளோதான். ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீட்டு எவ்வளோ பேர் எழுதுகிறாங்களோ அதுலேருந்து 60% மேலானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் பாஸ் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா இடம் கிடைக்காது. அதுக்கு என்ன காரணம்? இல்லையா கவர்மெண்ட் கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா இடம் கிடைக்காது. அதுக்கு என்ன காரணம்? நீ ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் எடுத்துக்கணும். நீ ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் எடுத்து நீட்டில் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் கூட ப்ளஸ் டூ மார்க்கும் நீட்டு மார்க்கும் கலந்து வந்து பார்த்திங்கன்னா கட்டாப்பை தூக்கி நிறுத்தும். உடனே அந்த கட்டாப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரியை படிக்கலாம், உங்களுக்கு இடம் கிடைக்கும். ஆனால் ஏதோ நீட்டு அடிப்படை வச்சே பார்த்தீங்கன்னா பசங்களை சேர்ப்பதாகும், ப்ளஸ் டூ மார்க்கை தூக்கி குப்பை தொட்டில் போட்டதாகும் எல்லாரும் நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது, ரெண்டு மார்க்கையும் தான் கூட்டுறாங்க. புரியுதுங்களா? என்னதான் நீட்டு மார்க்குடைய சீனியாரிட்டி எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் முதலிடம் வந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் போன்ற மருத்துவமனையில் முன்னுரிமை கொடுத்தாலும் ப்ளஸ் டூ மார்க்கும் கணக்கெடுக்கப்படும். வெறும் நீட்டு மார்க்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கணக்கில் எடுத்துக்கிட்டு இங்கே எல்லாரையும் மருத்துவக் கல்லூரியில் சேர்க்குறாங்க அப்படின்னு நம்ம நடிகர் விஜய் அவர்கள் சொல்வது முழுமையாக படிக்கலை. அதாவது அகில இந்திய அளவில் லா எக்ஸாம் நடத்துகிறாங்க, அகில இந்திய அளவில் இன்ஜினியரிங்க்கு எக்ஸாம் நடத்துகிறாங்க, அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எதிர்ப்பே தெரிவிக்கலை. வருஷா வருஷம் நீட்டுக்கு முன்பாகவே வந்து ஜேஇஇ தேர்வானது அதே என்சிஆர்டி பாடத்திட்டத்தில் தான் நடத்துகிறாங்க. ஆனால் இதே தமிழ் மீடியம், இதே மாநில பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்கள் எப்படி அகில இந்திய அளவில் ஜேஇ என்ட்ரன்ஸ் எழுத முடியும் அப்படின்னு யாராவது கேட்டாங்களா? கேட்கல. ஏன்னா இன்றைக்கி மூளைக்கு மூளை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கல்லூரி, அதனால் மாணவர்கள் சேர்ந்தா போதும் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது. அதில் பெருசாக வருமானம் வராது. அதனால தான் இங்கே இருக்கின்ற ஊடகம் வந்தாலும் சரி, இங்கிருந்த அரசியல்வாதிகள் இருந்தாலும் சரி, நிறைய மருத்துவக் கல்லூரி வச்சுருக்காங்க. அதற்காக தான் இந்தியா முழுவதும் நீட்டுக்கான பிரச்சனை இல்லாமல் இருந்தது. ஆனால் இந்த தேர்தலுக்கு பிறகு, ஒரு சில குளறுபடிகளுக்கு பிறகு இந்தியா முழுவதும் நீட்டு பற்றி பேசுகிறாங்க இப்போது. ஆனால் நம்ம நடிகர் விஜய் அவர்களும் அதை சுட்டி காட்டுறாரு. குளறுபடி நடந்து போச்சு, இனிமேல் நீட்டே வேணாம், அதுதான் என்னுடைய முடிவு. அதே மாதிரி வந்து நான் தமிழக அரசாங்கம் கொண்டு வந்த நீட்டு வேண்டாம் என்ற தீர்மானத்துக்கு முழு ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு நடிகர் விஜய் அவர்கள் சொல்கிறார். குளறுபடி நடந்து போச்சு, நீட்டு வேண்டாம் என்று சொன்னால் 10th ப்ளஸ் டூ எக்ஸாமில் குளறுபடி நடக்கலையா? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் குளறுபடி நடக்கலையா? சொல்லுங்கப்பா. அப்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரெண்டு எக்ஸாமை தூக்கி பண்ணையில் வச்சுட்டோமா? டிஎன்பிஎஸ்சியில் முக்கிய அதிகாரிகள்லாம் கைது பண்ணல? ஒட்டுமொத்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடைய பட்டியலும் கேன்சல் பண்ணிவிட்டு புதுசாக எக்ஸாம் நடத்தலை? அப்போ குளறுபடி நடந்து போய்விட்டது என்றால் எங்கே ஓட்டு இருக்குதோ அந்த ஓட்டையே தேடி கண்டுபிடிக்க வேண்டுமா, இல்லை நீட் எக்ஸாமே வேண்டாமா? என்ன ஒன்று, தமிழ்நாட்டு அரசியலானது எதை நோக்கி போகுதோ அந்த வழியை நோக்கி நம்ம நடிகர் விஜய் அவர்களும் போகிறார். இவர் தனித்துவமான ஒரு கிடையாது. இவரும் ஒன்றிய அரசு என்று சொல்வதன் மூலமாக இவர் யார் என்பதை அவரே காட்டிக்கிட்டார். அப்புறம் இவர் என்ன தனித்துவமானவர்? ரெண்டாவது, மாணவர்களை போய் கேட்கணும், ஏம்மா நீட்டு வந்து கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆகிப்போச்சு நான் நினைக்கிறேன், இப்படி 9 வருஷங்கள் ஆன பிறகு உங்களுக்கு நீட்டு வேண்டுமா வேண்டாமா என்று மாணவர்கள்கிட்ட கேட்டு அதற்கு பிறகு முடிவு சொல்லலாம்பா. ஏன்னா நீட்டை எதிர்கொள்ளுகின்றவங்களே மாணவர்கள் தான்.
அவங்களுடைய கருத்தை கேட்காம அரசியல்வாதிகளே வந்து பார்த்தீங்கன்னா எது வேணும் எது வேணாம்னு முடிவு பண்ணால் நான் நியாயமாக இருக்குமாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு மாணவருடைய கருத்தை கேட்கணும். ஆனால் இங்கே யாரும் மாணவருடைய கருத்தை கேட்கறது கிடையாது. இரண்டாவது, மாணவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டை எதிர்கொள்ள இன்றைக்கி பயம் கிடையாது, எதிர்கொள்ள சூப்பராக தயாராகிட்டாங்க. அதனுடைய வடிவம் தான் வந்து அகில இந்திய அளவில் எந்த மாநிலத்திலெல்லாம் முதல் மதிப்பெண் வருதோ இல்லையோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் முதல் மதிப்பெண் பெறுகின்றார்கள். அதனால் நம்ம நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் இதுக்கு தீர்வு நீட்டு விலக்கு மட்டும்தான் அப்படிங்கிறார். குளறுபடினால் நீட்டை நீக்கணுமா? நான் இன்றைக்கும் சொல்கிறேன், எலெக்ஷனை சந்திப்பார் நம்ம நடிகர் விஜய் அவர்கள். இந்த எலெக்ஷனில் குளறுபடி நடக்கும், உடனடியாக கட்சி விட்டுவிட்டு மொத்தம் கழிச்சிட்டு வீட்டுக்கு போடுவாரா? தேவையில்லைப்பா, இந்த அமைப்பே வேணப்பா, இந்த அமைப்பு இருக்குதுனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவாரா? எங்கே தப்பு நடந்தது அப்படின்னு பார்த்து அவனை மட்டும் தூக்கி எறிஞ்சு விட்டு புது ஆளை போடுவாரா, இல்லை ஒட்டுமொத்த அமைப்பையும் கழிச்சிட்டு போயிடுவாரா சொல்லுங்க? அதனால் மற்ற அரசியல்வாதியிலிருந்து இவர் வேறுபட்டவர் கிடையாது. இரண்டாவது, நம்முடைய நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் வாழ்த்து தெரிவிப்பார், பிறந்தநாள் வாழ்த்து எல்லாம். ஆனால் திமுகவுக்கோ திமுக தலைவர்களுக்கோ வாழ்த்து தெரிவிக்க மாட்டார். இவர் தமிழ் தேசியவாதியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம். எப்போது நீட்டுக்காக கொண்டு வந்த தீர்மானத்தை முழுவதுமாக நான் வந்து ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால திமுகவில் இருந்து என்ன ஒரு வேறுபட்டு இருக்காரு? திமுக கட்சி இருக்கின்ற போது நீ என்னத்துக்கு ஒரு தலைவன் அதே கொள்கையுடன்? வேற கொள்கை இல்லாமல் மக்களுக்கு வந்து நீ என்ன சேவை செய்ய போற? ஏற்கனவே திமுக இருக்கின்ற போது நீ என்னத்துக்கு? மக்களை கேட்பாங்களா இல்லையா? அதனால இப்போ எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சு போயிருக்கும். நம்முடைய நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் என்னவா போதோ அதே பாதையில் தான் வரப்போறான்னு சொல்லிவிட்டு என்ன ஈர்ப்பு இருக்க போது? எல்லாரும் அப்பா திமுக விட்டுட்டு நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் பின்னாடி வரலாம்பா அப்படின்னு நினைச்சவங்களா இருந்தாலும் சரி, அதிமுக விட்டுட்டு நாம தமிழக வெற்றி கழகத்தின் பின்னாடி வரலாமா, பாஜக விட்டுவிட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு பின்னாடி வரலாமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் இது எவ்வளோ பெரிய பேரிடியா இருக்கும். என்ன மாற்ற முன் வச்சுட்டாரு? அதாவது நீட்டு பார்வையிலே வந்து பார்த்தீங்கன்னா சாத்தியப்படக்கூடிய விஷயங்களை பத்தி பேசணும். அதான் ஒரு தலைவனுக்கான அழகு. ஏன்னா நம்ம பார்க்குறோம், 9 ஆண்டு காலமாக நீட்டு ரத்து பண்ணணும்னு சொல்கிறோம், இது வரைக்கும் நீட்டானது ரத்தாகலை. இதெல்லாம் பேசிட்டு கூட நடிகர் விஜய் அவர்களே சொல்லுவார், நான் சொல்கிறதெல்லாம் அவங்க ஏற்றுக்குவாங்களா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா என்று நமக்கு தெரியல, ஆனால் இருந்தாலும் நம்ம வலியுறுத்துறோம் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க, இந்த நீட்டு ரத்து வரைக்கும் ஏதாவது தற்காலிக ஏற்பாடு பண்ணணுமே அப்படின்னு சொல்லும்போது இது பொதுப்பட்டியல் இருக்குதான், அதனால் மாநில பட்டியலுக்கு கொடுக்கணுமா? அப்படி இல்லையா, முதல் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி நாம் புதுசாக ஒரு கன்கரண்ட் லிஸ்ட்டை உருவாக்கணும், அதில் கல்வியும் சுகாதாரத்தையும் நாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வைக்கணுமா? அப்படி பொதுவாக வச்சா கூட அந்த சுகாதாரத்தையும் கல்வியும் மாநில அரசாங்கம் என்ன சொல்லுதோ வந்துக்கலாம், அதை கேட்டு தான் மத்திய அரசாங்கமே செயல்படணுமா? எப்படி இருக்கு பாருங்கள், நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை கூறுகளையே சிதைக்கிறாங்க. அதாவது மாநில அரசாங்கம் சொல்கிறத மத்திய அரசாங்கம் கேட்கணும் என்பது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மத்திய கூறில் இல்லவே இல்லை. மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதுதான் மாநில அரசாங்கம் கேட்கணும், அதுதான் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒட்டுமொத்த கோர். ஆனால் இங்கே கல்வி சுகாதார அடிப்படையில் மாநில அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதுதான் மத்திய அரசாங்கம் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படிலாம் பேசுகிற இந்த மாதிரி தலைவர்கள்லாம் என்றைக்காவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்களா? உடம்பு சரியில்லைன்னா அப்ளோவுக்கு போவாங்க, அப்படி இல்லைனா எய்ம்ஸுக்கு போவாங்க. மொத்தத்தில் மாநில அரசாங்கம் நடத்துகின்ற எந்த மருத்துவமனைக்கும் போக மாட்டாங்க, ஆனால் கல்வியும் அதுக்கப்புறம் சுகாதாரமும் வந்து பார்த்திங்கன்னா மாநில பட்டியலுக்கு வரணுமா? மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய சுகாதாரம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ மருத்துவ கல்வியும் வந்து பார்த்தீங்கன்னா மாநில பட்டியலுக்கு கொடுத்துடணுமா? கொடுத்துட்டா எப்படி இருக்குன்றது ஊருக்கே தெரியும். அதனால் நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் திமுக பக்கம் சாய்ந்து விட்டார். இன்றைக்கி அவர் மேலே இருந்த எல்லா ஈர்ப்புகளும் தூள் தூளாக போயிட்டுருக்கும், செல்லா காசு ஆகிட்டார். இதில் ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா ஒத்து ஊதுறாங்க. ஏன்னா ஊடகங்களுக்கு நீட்டு வேண்டாம் என்ற தேவை இருக்கிறது, அந்த தேவைக்கு யார் குரல் கொடுத்தாலும் சரி அவங்க ஆதரிப்பாங்க. அந்த மாதிரி தான் திமுக காரங்களை கூப்பிட்டு என்னங்க நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் கொள்கையை ஆதரித்து விட்டாருங்களே அப்படின்னு சொல்லும்போது, நபருங்க எங்கள் தலைவர் தான் அகில இந்திய அளவில் வந்து பார்த்திங்கன்னா நீட்டு வேண்டாம் என்று முதல் முடிவை எடுத்தார், அதனால் இன்றைக்கி இந்தியாவே வந்து பார்த்திங்கன்னா நீட்டு வேண்டாம் என்று முடிவெடுத்திருக்காங்க. இன்றைக்கி நடிகர் விஜய் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா நீட்டு வேண்டாம் என்று குரல் கொடுத்து இருப்பதனால எங்களுக்கு வலு சேர்த்துருக்கிறாரு, அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு வந்து நம்முடைய டிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் திமுகவில் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு. இனி தொலைக்காட்சியில் ஒவ்வொரு தலைவரும் வந்து பார்த்திங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கு ஒவ்வொருத்தரும் கருத்து தெரிவிச்சுட்டே இருப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப நீட்டாக போகும். மற்ற கட்சியில் எங்களுக்கு வாய்ப்பில்லை என்று ஒதுங்கி நின்றவர்களும் நடிகர் விஜய் அவர்களுடைய ரசிகர்களும் விஜய் பக்கம் செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இவர் வந்து பார்த்திங்கன்னா 2026 ஆட்சியை பிடிக்க மாட்டார், பழைய கஞ்சி ஆறிப்போச்சு, அதனால் சுவாரஸ்யம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு
இவருக்கு நீட்டு பற்றியும் தெரியல, தேர்வுகள் பற்றியும் தெரியல, மாநில உரிமை எது என்றும் பற்றியும் தெரியல. அதனால் இன்னும் அரசியல் களத்தில் நீண்ட அனுபவம் பெற வேண்டியதாக இருக்கிறது. சரி நண்பர்களே, எல்லாரும் பேசுகிறாங்களே நம்மளும் பேசி வைப்போம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இவர் பேசியிருக்கிறார்கண்டி. மாணவர்களுடைய பாதிப்பு என்ன, அதுக்கு எப்படி தீர்வு காண வேண்டும் என்ற எந்தவித முன்னெடுப்பும் இல்லவே இல்லைங்க. சரி நண்பர்களே, உங்கள் கருத்தை இந்த வீடியோ பற்றி சொல்லுங்கள். நன்றி.